அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகிறது. இதன் காரணமாக தொடர்ந்து 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. கனமுதல் மிக கனமழைக்கான 6 எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்பது குறித்து சற்று முன்பு வானிலை ஆய்வு மையம் முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகும். இது மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது தமிழ்நாடு கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்பதால் வரும் நாட்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. இதனால் தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும், ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும், காரைக்காலிலும் நாளை கனமழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளது. நாளை மறுநாள் நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமுதல் மிக கனமழைக்கான 6 எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, புதுவை ஆகிய இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என கூறப்பட்டுள்ளது. இதேபோல வரும் புதன்கிழமை கடலூர், விழுப்புரம், புதுவையில் ஆகிய இடங்களிலும் கனமுதல் மிக கனமழையும், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.